போலாண்டில் நடைபெற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச தடகள போட்டிக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீராங்கனையான சமீஹா பர்வீனை அழைத்து செல்ல உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வீராங்கனையின் தாய் சலாமத்துடன் நமது செய்தியாளர் சஞ்சய்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சர்வதேச தடகள போட்டியில் தகுதி பெற்றும் இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் புறக்கணிக்கப்பட்டு தற்போது நீதிமன்றம் வாயிலாக அந்த விளையாட்டில் பங்கேற்க குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சமீகா பர்வனுக்கு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊரே மகிழ்ச்சியுடன் இனிப்பு வழங்கி கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் மாணவியோட தாயாரிடம் இந்த மகிழ்ச்சி அவங்களோட வெற்றியை பற்றி கேட்கல, எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு இந்த நீதியை வாங்கி கொடுத்த நீதிபதிக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்னா, நான் வந்து கடைசி வரைக்கும் போராடினேன், ஆனால் எனக்கு கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை கடைசி நிமிடம் வரைக்கும். ஆனால் என்னுடைய மனசு வந்து சொல்லிட்டே இருந்தேன், நீ போராடு, கண்டிப்பாக கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் போராடினேன். ஆனால் அந்த போராட்டத்துக்கு எனக்கு மக்கள் எல்லா தமிழ்நாடு மக்கள் மொத்தமாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தைரியம்தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் ஊர் மக்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக எங்கே போய் எந்த பிள்ளைக்கு வெற்றியை வாங்கி கொடுக்கணும், இவ்வளோ திறமை இருக்க பிள்ளையை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு போராடினாங்க.